அடிமலியாக இருக்குது. எவ்வளோ சிம்பிள், ஈஸியாக ஒரு 15 நிமிஷம் தான் அந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. ஓகே, இந்த மீன் குழம்புல போட்டு ஒரு குழப்பு குழப்பி கறி ரைஸ். அதனால இது சின்ன மளிகை கடை. ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆயிட்டுனா உடனே வந்து அதுக்கு மின்சாரத்தை கொடுத்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வேணா அனுப்பி வைங்க. அவரை என்னை கான்டாக்ட் பண்ணதில்ல. லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன். மக்கள் இணைய பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நாள், அப்படியா நாள் எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில தான் நினைட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம், நான் இப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் ஆரம்பிச்சுட்டு அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ டியூட்டி முடிச்சுட்டு வந்தோடனே டக்குன்னு குயிக்காக சின்ன ஒரு நடை பெருசாலாம் நடக்கிறதுல மழை வர மாதிரி இருக்குது. 2 நாள் பயங்கர வெயில், மக்கள் எங்கே அடியோடி அடிச்சு கொலிச்சு அப்படி தானே. நேரத்தில் கொஞ்சம் வெயிலில் வந்து 16 வீடுகள் எரிஞ்சு போச்சு. ஆமாம், இன்னைக்கு இவரே கருத்து பண்ணார்னா பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து வெயில் இன்னைக்கு நல்லா கூலாக இருக்குது. இனி வந்து ஒரே பயங்கர மழை வரும்போது லேசாக தூரத்துக்கு ஆரம்பிச்சிருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு கடையில் போய் ஒரு சின்ன சாமானை வாங்க வேண்டியது இருக்குது. பக்கத்தில் தான் கடை. ஸோ அங்கே போயிட்டு வீட்டில் போய் மக்கள் இன்றைக்கி அட்டிப்பள்ளி சமையல். என்ன கேட்டீங்கன்னா பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்கும்போது நம்ம வேலைக்கு போனாலும் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததும் அந்த கதவை திறந்தமா இல்லையா, ஏமா வாட் இஸ் ஃபார் டின்னர், ஏமா வாட் இஸ் ஃபார் டின்னர் நின்றுக்கிட்டு வந்துருங்க. அதனால் ஏதாவது அவங்க ஆசைப்பட்டு கேட்பாங்கல்ல. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொடுவா மீன் இவர் வாங்கிட்டு வந்தார். கொடுவா மீன் இவர் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய இடத்துல கொடுவா மீன் வாங்கிட்டு வந்தார். ஸோ கொடுவா மீன் வச்சு மீன் குழம்பு, தோசை, சோரத்துங்காலி சோரத்துங்கலாம். ஆமாம், தோசை சப்பாத்தி எல்லாமே இருக்குது, எல்லாம் இருக்குது. எது வேணாலும் சாப்பிடலாம். ஓகே, நம்ம கொடுவா மீன் குழம்பு எவ்வளோ ஒரு ஒரு வீக் டேயில் நம்ம பிஸியாக இருக்கக்கூடிய நாளில் ஈஸியாக ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மழை துகர் துற ஆரம்பிச்சுட்டு போயிரு. கரும் மேகம் பார், சூப்பராக இருக்குல்ல. பயங்கர ஸ்டாம் வரும், தண்டர் ஸ்டாம் வரும் அப்படின்னு மிரட்டுறாங்க போட்டு வெதரடி அக்கா. இதுவே என்ன சொல்கிறது, பயங்கர கொடுக்குறாங்க, கொடுக்குறாங்க நடந்துட்டு இருக்குது. அங்கே பேர் தாத்தாக்கள், எங்கள் ஊர் இந்திய தாத்தாக்கள். இந்த ஸ்ட்ரீட் வந்து பல தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதான் எங்கள் ஊர் ஸ்ட்ரீட்டு, அதாவது கடைவீதின்னு சொல்லுவோம்ல அது. ஸோ நம்ம ஊரில் என்ன 4 மணிக்கு நல்ல அழகாக ஒரு 5 மணிக்கெல்லாம் நடந்து வந்தால் நல்ல டீ, அதுக்கு ஒரு பஜ்ஜி சஜ்ஜி எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் அங்கே கிடைக்காது மக்களே. ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிசா கடை இருக்குது, ஒரு சைனீஸ் டேக்அவே கடை இருக்குது, 2 கடை இருக்குது. பிறகு ஃபார்மசி, அது வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க 5 மணிக்கு. அது பக்கத்தில் வந்து ஒரு ஒரு சின்ன கடை, அதாவது அத்தியாவசியமான பொருட்கள், பிரெட்டு அத்தியாவசியம் எல்லாமே இருக்குது. என்ன வெளிய போனா கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும், இங்க கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் இதற்கான பேசிக்கான கடைகள் எல்லாமே கிடைக்கும். இது ஒரு முடிவெட்டுற கடை. ஓ, இது மெடிக்கல் ஷாப்பு? மெடிக்கல் ஷாப் இல்ல. ஓ, இதா சைனீஸ் கடையா? ஓ, க்ளோஸ்டா இன்னைக்கு? ஆமா, இன்னைக்கு க்ளோஸ்ட். ஓகே, கடையில ஒரு பாக்ஸ் வச்சிருக்கு. ஆமா, அது கடைக்குள்ள போய் வந்து பார்க்கலாம். ஓகே, இங்க ஒரு மளிகை கடை வந்தாச்சு. பட் இட்ஸ் பிரியாணி. இட்ஸ் நாட் பிரியாணி. வாட் இஸ் திஸ்? கறி ரைஸ், கறி போட்டு. அத ரைஸ் கறி. எங்க ஊரு சின்ன ஊரு தான்டே, அதுல இப்பவுமே இந்தியன் இதெல்லாம் வந்துருச்சு பாருங்க. சோ கறி ரைஸ் இங்க என்ன இருக்கு? நூடுல்ஸ். ஓ, நூடுல்ஸ். அது மசாலா நூடுல்ஸ். ஆமா, இந்த பசங்க இது கேட்பானுங்களே. ஒரு ஜூஸ் சொல்லுவாங்க, ரெண்டு வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, மற்ற கடைகளை மாதிரி இல்லாமல் இங்கே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் அந்த மாதிரி பேக்கிங் போட்டே வந்துடும். இது நமக்கு தேவையானது எடுத்துகிட்டு போகலாம். அதனால் இது சின்ன மளிகை கடை. ஓகே, எல்லா விஷயமும் இருக்கும், எல்லாம் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே இருக்கும். எதுவுமே வந்து இல்லைன்னு இல்லை. ஈவன் வீட்டில் நாய்கி எல்லாம் வச்சுருக்கோம்னா பெட் அனிமல்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்கும். ஜூஸ் ஐட்டம் ஏ டு ஜெட் இருக்கு. ஆமா, தேங்கப்பா அந்த பக்கம் எல்லாம் ஒயின் பீர். மக்களே, கடைக்கு வெளியில் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் காத்திருக்குது. ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டிஃபிப்ரிலேட்டர். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வ்ளாகில் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில். பட் இருந்தாலும் டிஃபிப்ரிலேட்டருங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வந்து யாருக்காவது ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆகிட்டுனா உடனே வந்து அதுக்கு மின்சாரத்தை கொடுத்து ஹார்ட்டை திரும்பவும் இயக்கக்கூடிய ஒரு கருவி தான் டிஃபிப்ரிலேட்டர். ரொம்ப 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 முக்கியமானது மக்களே. இது வந்து எங்கள் ஊர் ரொம்ப சின்ன ஊர் கேட்டிங்களா, இந்த சின்ன ஊரில் இப்போ இதுக்கு முன்னாலெலாம் கிடையாது. இப்போ இது வந்து ஒரு 2-3 மாதம் தான் இருக்கும் அப்படி தானே. ஸோ இப்போ தான் வச்சுருக்கிறாங்க.
இருக்காங்க. அப்போ இப்பதான் சமீபத்தில் தான் பார்க்கலாம். ஆமா சொல்லு பாப்பா, இது என்ன இப்படிதான் வேலை செய்யுது? இது எப்படி வேலை செய்யுதுங்கிற காட்டிலும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபிபிரிலேட்டர் நான் சொல்லிட்டேன் என்ன டிஃபிபிரிலேட்டர், இந்த ஆளுக்கு கீழே படுக்க வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா டக் டக்குன்னு ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து மின்சாரத்தை கொடுத்து திரும்ப வந்து ஹார்ட்டை இயங்க வைக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் டிஃபிபிரிலேட்டர். ஸோ இது வந்து யார் வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். 999 தான் அங்கே உள்ள எமர்ஜென்சி நம்பர். அது கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து எந்த இடத்துலேருந்து நம்ம கூப்பிடன்னு சொன்னாங்க, உங்களுக்கு வந்து அவங்க ஆக்சஸ் கொடுப்பாங்க. இதுக்கு ஆக்சஸ் நம்பர் கொடுப்பாங்க. அந்த ஆக்சஸ் நம்பர் இதை நீங்கள் போட்டிங்கன்னா இதை திறக்க முடியும். இப்போ வந்து யாராலையும் திறக்க முடியாது, இப்போ எல்லாம் லாக்டாக இருக்குது. ஸோ அவங்க ஆக்சஸ் நம்பர் கொடுத்தது இது திறந்ததும் உள்ளே வந்து அந்த மிஷின் இருக்குது, அதை எடுத்து நம்ம ஆன் பண்ணதுமே அது நமக்கு வந்து எப்படி எப்படிலாம் இதை அப்ளை பண்ணணும், எப்படி எப்படிலாம் கரண்ட்டை வந்து கொடுக்கணும், என்ன யாதுங்கிறத காட்ட உடனே அசஸ் பண்ணி என்ன செய்யணுங்கிறத ஃபுல்லாக நமக்கு அது சொல்லித்தரும். ஸோ அதான் வந்து ஆட்டோமேட்டட் டிஃபிபிரிலேட்டர். ஓகே ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நான் எதுக்கு நான் வந்து பர்டிகுலராக அந்த விலாகை நான் சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஊரில் தமிழகம்லாம் வந்து எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிச்சுது, இருந்தாலும் இந்த மாதிரிப்பட்ட ஆளுங்களை மனுஷங்களை வந்து காக்கக்கூடிய கருவிகள் இதெல்லாம் வந்து எத்தனையோ மருத்துவத்திலையும் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிச்சுது, இதெல்லாம் வந்து இன்னும் நம்ம ஊரில் வரணும். ஐ திங்க் மேபி ஏதாவது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதிலலாம் இருக்குமா இருக்கும். பட் அதை விடவும் எல்லா இடங்களும் இப்போ நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெஷின் கண்டிப்பாக எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்துலையும் வைக்கப்படணும். எல்லா இடங்களும் இருக்கலாம். இதுவரை கூட ரொம்ப சின்ன ஊர். ஓகே ஆனாலும் கூட ஒரு சின்ன கிராமம், பட் அதில் கூட வந்து இவ்வளோ நாள் அங்கே இல்லை தான், ஆனாலும் வந்து இது வந்து கவர்மெண்ட்டாக பார்த்து அசஸ் பண்ணி அப்படி வைக்கிறது அப்படிலாம் கிடையாது. மக்கள் இதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து கவுன்சிலர்கிட்ட சொல்லி கவுன்சிலர் போய் நம்ம காண்டி பேசி எல்லாம் வாங்கி வைக்க முடியுது. இது பக்கத்தில் ஒரு ஃபார்மசி கூட இருக்குது பாருங்க. அந்த ஃபார்மசிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன ஆளுங்க மாதிரி தான் இருப்பாங்க. நிறைய வந்து கம்யூனிட்டிக்காக பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய சஜஷன் கொடுப்பாங்க. ஓகே ஸோ இந்த இந்த கருவி வந்து படித்தவங்க தான் இது பண்ணணும், இதுக்குன்னு பெருசாக ட்ரைனிங் எடுத்துருக்குன்னுலாம் கிடையாது. சரியான ஒரு தகவல்களோட இன்ஃபர்மேஷனோட அது வைக்கப்பட்டதுன்னா அங்கங்கே மக்களுக்கு வந்து நம்ம ஊரில் இன்னும் நான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்லுவேன் வைக்கணும்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம ஊரில் இன்னும் இதுக்கு இதனுடைய தேவை அதிகங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க பாப்போம். ஏன்னு ஏன்னு கேட்டால் நான் என்னுடைய அபிப்பிராயத்தில் என்னுடைய கெஸ்ட் பண்ணுறேன். நம்ம ஊரில் வந்து ஏகப்பட்ட டிராஃபிக், நான் வந்து சமயத்தில் ஒரு பெரிய கட்டுரை படித்தேன், அதில் வந்து நம்ம ஊரில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததுமே இறக்கக்கூடியவங்க வந்து இடையில டிராஃபிக்கில் மாட்டி இறக்கக்கூடியவங்க தான் ரொம்ப அதிகமாக. போய் சேரதுக்கு முன்னாடி அங்க டைம் இருக்காது. அதாவது ஹார்ட்ங்கறது வந்து நின்ன உடனே வந்து அதுக்கு வந்து சிபிஆர் கொடுத்து அதுக்கான ட்ரீட்மென்ட் கொடுத்து இது பண்ணும்போது கண்டிப்பா வந்து அதுல இருந்து பிழைக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. சோ நம்ம ஊர்ல என்னன்னு அதிகம். சோ இத பாத்துட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், ஓகே politicians பயன் எல்லாருக்கும் போய் சென்றடையணும்ல. சோ ஒரு விஷயத்தை நம்ம பாக்கும்போது புரியுது, அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய இந்த அபார்ட்மெண்ட்கள் சாரி ஷாப்பிங் மால்கள் எல்லாம் அதிசயப்படு வச்சு நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கும். இப்ப பார்த்தா நம்ம இங்க உள்ளத கூட சூப்பரா இருக்குது. மெகாஸ் எல்லாம் பார்த்தா பயங்கர சூப்பரா இருக்கு. இங்க உள்ளதோட அட்வான்ஸ்டா இருக்கு. பட் ஆனாலும் இந்த மாதிரி மருத்துவ சார்ந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பா மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய அளவுல இது பண்ணணும். இது தமிழகத்துல பெருசா வரணும். இது வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வேணா அனுப்பி வைங்க, அவரை என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க, நான் எனக்கு அதுக்கான வழிமுறை எல்லாம் சொல்லி கொடுக்கேன். ஓகே ஆனாலும் குயிக்கா சொல்லிடுறேன் என்ன வாங்கிறேன்னு. இங்க ரோஷி பன் ஓகே சொல்லி விலைவாசிய சொல்லிய மக்களே, இதுல வந்து எத்தனை பன் இருக்கு? 2, 4, 6. இது எத்தனை ஒரு இதுன்னு சொன்னாரா அவர் அந்த ஆளு, எத்தனை இதுன்னு சொல்லல. இது அதுக்கப்புறம் 2 கோல்டு காஃபி, இது இது ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று. இந்த பிள்ளைங்க வந்து கோல்டு காஃபி கேட்டாங்க, அதனால இவ்வளவு தான் ஐட்டம். 6 பவுண்டு, அதாவது 650 ரூபா. ஏ சப்பா ஸ்தோத்திரம், என்ன சொல்லுதுங்க என்ன செய்யுது? 6 மணி ஆயிடுச்சா?
நடந்துட்டு இருக்கு இவருக்கு இன்னைக்கு பசி பட்டினி சாப்பிடுவானுங்க. சரி, சின்னதா வெட்டிரவா? இல்ல இல்ல, உன்னோட இஷ்டம்னா. இதுல கொஞ்சம், ஆமா, இது ரொம்ப பெருசா தான் இருக்குது. நான் இவரு தலையோட வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு நினைச்சேன். இவர் தலை வாங்கல, ஆனா பரவாயில்ல, கொஞ்சம் முள்ளும் கிடக்குது. நீங்க குழம்புக்குன்னு கேட்டு வாங்குறீங்களா தானே? சூப்பர் கொடுவா மீன் குழம்பு. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல எப்படி வைக்கிறேன்னு சொல்லி மட்டும் பாருங்க. ஓகே, இதனுடைய கான்செப்டே தான். ஓகே, எனிவே இருக்கட்டும். ஏன்னா மீன் இதெல்லாம் ஒரு ஒரு வீக்கெண்டு, ஒரு சண்டே தான் வைக்கணும் அப்படின்லாம் உண்டு. எங்கிட்டலாம் டெய்லி மீன், தென்னசரி மீன், தெரியுமா? மஞ்சப்பொடி கடைசியில் நம்ம கழுவிக்கலாம். மீன் சட்டியா அது அங்கே ஆண்டில் இருக்கட்டு, அங்கே சட்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சின்ன வெங்காயம் கொஞ்சோல கடந்தது. ஓகே, அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானேன்னு இப்போ இந்த மீன் கடியில் போட்டு விட்ருலாம். ஓகே, ஸோ சின்ன வெங்காயம், 2 தக்காளி எடுங்க பாப்போம். ஆமாம், 1 கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், இல்லைனா ஏதாவது எண்ணெய் ஊட்டலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த நல்லெண்ணெய் டக்குன்னு 1-2 ஸ்பூன் நல்லா கனமாக ஊற்றணும் இந்த மீன் குழம்புக்கு. ஓகே, ஸோ அது இருக்கட்டாங்க. நல்லெண்ணெயிலேருந்து இன்னும் கொஞ்சம் அது சூடாகணும். அந்த சூடாகக்கூடிய டைமில் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். தக்காளியை நல்லா பிணைஞ்சிக்கணும். ஓ, அப்படியா? புளிஞ்சிக்கணும். புளிஞ்சிக்கணும் கையை வச்சு, ஒரு ரசத்துக்கு போடுற அப்படி. ஆமாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓகே, அடுத்தது ஒரு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. இது எல்லாம் சம அளவு தான். 1 ஸ்பூன் வத்தப்பொடி, ஜீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், வத்தப்பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி, கொஞ்சோல மஞ்சப்பொடி. ஓகே, ஓகே, அவ்வளோதான், அவ்வளோதான், அப்படிதான் லைஃப். ஓகே, ஸோ இனி இதில் தண்ணி, ஒரு கப் மாதிரி தண்ணி. இனி கையை போட்டு கொஞ்சம் நல்லா அதை வந்து பிணைஞ்சி விடணும். ஓகே, உப்பு உப்பு போட வேண்டாமா? போடலாம், போடலாம். பிணைஞ்சிக்கிட்டு வச்சிடலாம் தக்காளி. அந்த தக்காளி வந்து அந்த தண்ணியில் வந்து ஊறணும். ஓகே, சரியில் வச்சிடலாம், அதை வச்சிடலாம். வச்சுட்டு இங்கே பாருங்கள், அது செய்யறதுக்குள்ளே நமக்கு இங்கே வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சுது. ஸோ அழுத்தி பணையணும். சோ மஞ்சட்டி சூடாக நேரத்துல என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு பாருங்க. இந்த மீன்லேயும் லைட்டாக உப்பு போட்டு விட்டுறலாம். ஓகே, ஸோ கொஞ்சோல நம்ம கருவேப்பிலை இதில் போட்டுக்கிட்டேன். ஆமாம், அதிலே போட்டிருக்கேன். கடைசியில் நம்ம போனால் போட்டுக்கலாம், பட் அதிலே போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. ட்ரிங்கிங் வாட்டரா? ட்ரிங்கிங் வாட்டர், மெதுவாக மெதுவாக மெதுவாக. உங்களுக்குலாம் அதிசயமாக இருக்கும், இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் அப்படியே பிடிச்சி குடிக்கலாம். இன்னும் பொரிய ஆரம்பிச்சுட்டு பாருங்க. ஆரம்பிச்சுச்சா? வெடிக்கிட்டு வெடிக்கிட்டு சீக்கிரம் வருது நம்மளுடைய ஒரு டிராவல் எபிசோடு. சீக்கிரம் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு டிராவல் எபிசோடு, சீக்கிரம் வருது. பிடிச்ச நாட்டுக்கு போகிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் உலகத்தில் யாரும் முதல்ல கேட்ட உடனே உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் என்னுடைய விஷ்பா இந்த ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும். எல்லாருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரு விஷ் இருக்கும். அந்த விஷ் ஃபுல்லான ஒரு நாட்டுக்கு தான் போகிறோம். ஓகே, இது என்னது?
வெந்தயம், வெந்தயம் இல்லாத மீன் கறி கிடையாது கேட்டிங்களா. அடுத்தது இந்த யூஸ்வலாக நம்ம இது இப்போ பூண்டு இஞ்சியெல்லாம் வெட்டி போடுவோம் அப்படிதானே. இன்னைக்கு வந்து சட்டா சட்டா சடைன்னு சமையல், அதனால இஞ்சி பூண்டு ஏற்கனவே நான் வந்து வாங்கி வச்சது. அது வந்து ஒரு ஸ்பூனு நல்ல ஒன்றும் ஒரு ஒன்றரை சா. இனி பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம வந்து இது இந்த கலவை, ஓகே இது ஒரு கொதி கொதி கிட்டன. இதுல வேணா உங்களுக்கு காயப்பிடி வேணா போட்டுக்கலாம். நான் காயப்பிடி போடல, போடல, ஒரு நாள் போடுவோம் ஒரு நாள் போட மாட்டோம். எல்லா நாளும் எல்லா மசாலையும் போடணும்னா இருக்கு. இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை வாழணும், இல்லைன்னா வந்து ஏன்னா காயப்பிடி இல்ல எடுத்து அதுக்குள்ள இல்ல. ஓகே கொஞ்சம் இல்லைன்னா கஷ்டப்பட கவலைப்படக்கூடாது. சிலவங்க சில நேரம் சில கறியோ இந்த ஒரு பொருள் இல்லைங்கிறதுனால நான் கறியே வைக்க மாட்டேன்னு சொன்னாது என்ன. நல்லா கொதிச்ச பின்னாடி புளி தண்ணியை ஊற்றணும், புளி தண்ணியை ஊற்றி தான் மீன் போடணும். ஓகே நல்ல தீயை வந்து கூட்டி வைங்க, மனம் போல தீரியட்டு. ஓகே ஓகே கரும்பாலையில் மீனை நல்லா கலந்து விடலாம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, முள்ளு போட்டு வைக்கக்கூடிய குழம்பு ஒரு ஒரு டேஸ்ட்னா அந்த துண்டு மீன் குழம்பு இன்னும் அது வேற ஒரு டேஸ்ட்டு. ஓகே இந்த துண்டு மீன் குழம்புக்கு நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி பண்ணுற அந்த ஃபாஸ்ட்டு குக்கிங்கில் தேங்காய் அரைச்சி ஊற்றுக்கு போயிலாம், தேங்காய் பாலையே கொஞ்சம் ஊற்றி பண்ணால் அடிப்படியாக இருக்கும் டேஸ்ட். ஓ மை குட்னஸ் எனக்கே இப்போ வாய் ஊறு. தோசை மண் நான் தான் அரைச்சேன். இந்த டைம் எப்படி அரைச்சுன்னு சொன்னால் ஏழு மணிக்கு அதை வச்சுட்டேன். ஏன்னா மார்னிங் அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எதுக்காக மார்னிங் அரைச்சுன்னு சொன்னால் பயங்கரமான வெயில், ஓகே அந்த வெயில டக்குன்னு பொங்கிடும்னு சொல்லி காலையில் அரைச்சு சாயங்காலம் பொங்கிடும். என்ன ரேஷியோல போட்டு? மூணு கப்பு இட்லி அரிசியோ ஒரு கப்பு உளுந்து அப்புறம் கொஞ்சம் இது வெந்தயம் போட்டுக்கிட்டேன். எவ்வளோ நேரம் ஊற வச்சிங்க? அவர் சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சப்போ. ஓகே ஆறு மணிக்கு ஊற வச்சார். ஓகே சூப்பராக குவிச்சிட்டே வருது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து புளி விட்டுடலாம். ஓகே அது நல்லா இருக்கு, இருந்து வேகட்டும். இந்த சமையலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு இருந்து வேகக்கூடிய டைம் தான். ஸோ அதனால் வெளியில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வரலாம். மீன் குழம்பு அங்கே வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் இந்த இதை வந்து தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நல்ல அப்படியே நல்ல ஸ்லோவாக வந்து வெந்துட்டு இருக்குது. இப்போ வந்து கிழங்கு, இது நாளைக்கு எனக்கு மத்தியானம் சாப்பாட்டு கொண்டு போக முடியுது. இந்த கிழங்கை வெட்டி இப்போ லைட்டாக அவிச்சு வச்சுட்டோம்னா நாளைக்கு காலையில் ஜஸ்ட்டு தாளித்து கொஞ்சம் தேங்காயம் போட்டு கொண்டு போனால் அடிப்படியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி வந்தேன்னு சொன்னபடி. ஆமாம் சூப்பர். தண்ணியெல்லாம் அடிக்கணும்ல? தண்ணி கொஞ்சம் அடிச்சு விட்ருவா? ஆமாம். ஏ அந்த விளரிக்காய் இருந்தால் ரெண்டெல்லாம் பிடிங்கிருங்க. தேங்காய் இருக்குது, ஒன்று பெருசு பிடிக்கிறவா? ம், எங்கள் ரெண்டு இடத்துக்கும் மத்தியானத்துக்கு ஸ்நாக்ஸ் வேலைக்கு போகும்போது. ஓகே கொடுங்க, கத்தியை கொடுங்க. அப்படி கொடுக்கூடாது கத்தியை. அப்படியா? ஆமாம் இப்படி கொடுக்கணும். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்றார் யார்? பாரதியாரா? திருவள்ளுவரா? அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரியில் ஞாபகம் வருது. மரத்தை வச்சார்னா அதை வச்சார் இதை வச்சார்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு போட்டு பேரை போட்டு எழுதி தட்டிக்கிட்டே இருக்குது, பேஜ் பேஜாக எழுதுறது. அது அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் நமக்கு தெரியுதோ இல்லையோ சில பேரில் டக்கு 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 டக்குன்னு பேப்பரில் டிஷர்ட்டை வாங்கி 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 வரும் கோபம். நல்லா எழுதுறானோ எழுதலையோ அது வேற, அதில் ஒரு கெத்து. அப்போ பார்த்தா அந்த அந்த காலில் அப்படி எல்லாம் அவனுங்களே பார்ப்பாங்க. ஸோ டீச்சர் அடிக்கடி போய் அப்புறம் வாங்குறது அப்புறம் அவன் பார்த்தேன்னு சொன்னால் அந்த அந்த எக்ஸாமில் வந்து ஒரு பேஜில் வந்து ஒரு ஏழு எட்டு லைன் தான் எழுதியிருப்பான் தெரியுமா? அப்படி ஒரு கோஷ்டிகள் இருக்குது. ஓகே கொஞ்சம் தண்ணி அடிச்சிருவா டக்குனு. மக்களே செடிகள் தண்ணி இருக்குது. தண்ணி அடிக்கிறதுல வெயில் காலத்தில் வந்து ரொம்ப தண்ணியை சேவ் பண்ணணும்னு சொன்னால் இந்த மூட்டுக்கிட்ட ஏழி மாணி வெயில் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம், அதே போல் ஈவினிங் வெயிலெலாம் போன பின்னாடி கொஞ்சம் அடிச்சுட்டு இருந்தால் போதும். அதையும் கூட அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் எ ட்ரிக். சூப்பராக வெட்டி முடிச்சாச்சு ஒரு குழம்பு. ஓகே வேக போட்டுருவோம். சூப்பராக வந்துருச்சுது குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சப்பொடி போட்டு வச்சோம்ல அந்த மீன், அதை ஒரு கழுவு கழி எடுத்துருவோம். ஓகே ஏற்கனவே கழுவி வச்சதா இருந்தாலும் மஞ்சப்பொடி போட்ட பிறகு ஒரு கழுவு கழுவி. அண்ணாச்சிக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு குழம்பு. ஓகே
ஓகே, மக்களே வந்து என்னது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, இவர் வந்து ஆன் பண்ணாமலே கேமரா ஆன் பண்ணாமலே வச்சுட்டு இருந்திருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே பால் இருக்கல, தேங்காய் பால் இதில் திறந்து கொஞ்சோல பாருங்க, இவ்வளோ விட்டுருக்கேன், கொஞ்சோல விட்டுருக்கேன். அப்புறம் நம்ம வந்து மிளகா, பச்சை மிளகா கிடக்குல்ல, ஸோ அதில் ஒரு ரெண்டு மிளகா எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அண்ட் கருவேப்பிலை. ஓகே, ஸோ அவ்வளோதான், இனி அப்படியே மூடி நம்ம வச்சிடலாம். அடுத்தது தோசைக்குள்ள ஐட்டங்களை வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்கு வந்து வெந்துருச்சுது, சூப்பராக இருக்குமா, இது இட்லிக்கும் ஓகே, தோசைக்கும் ஓகே, அதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, நீ தோசை விட்டுலாமா? ஓகே, தோசை விட தெரியுமா? பார்க்குறேன், விட தெரியுமாங்க. ஆனால் உண்மையில் அவர் தான் நல்லா விடுவார். எல்லா வீட்லேயும் ஆம்பளைங்க தான் பொதுவாக தோசை நல்லா விட்றாங்க எப்படின்னு தெரியல. ஆமாம், தோசை பிரியாணி எல்லாம் ஆம்பளைங்க இருந்ததில்ல. ஒரு முழு கரண்டி ஃபுல்லாக விட்டு ஓகேயா? மாவு ஊத்தல, மாவு கொஞ்சம் கம்மி கூடுதல் இருக்காரு, அதனால அடுத்த தோசையிலிருந்து அவரை போட்டுடலாம் வேலைக்கு. ஆமா, இவர் நல்ல செய்வார், தோசை வந்து நல்ல டேஸ்டாவும் நல்லா இருக்கும். ஓகே, கொஞ்சம் மந்தமா சுட்டணும். அடிப்படி இன்னொரு தோசை மட்டும் நீங்க சுட்டு தந்துட்டீங்கன்னா, நீங்க தான் இந்த உலகத்துக்கே ராஜா. இன்னைக்கு வந்து மீன் கறி ஸ்பெஷலுக்கு தோசை, மீன் குழம்பு. எல்லாரும் மீன் குழம்புவாங்க, நாங்கெல்லாம் மீன் கறி, மீன் கறி என்ன எடுத்தாலும் மீன் கறி. அங்கே காமி தோசை காமி, எப்படி வட்டம் நிலா போல இருக்கு பாரு. ஏ அப்பா, அவங்க கை தான் தெரியுதா? தெரியுது தெரியுது. அந்த மாவு நல்ல நல்ல பதம் கேட்டிங்களா தோசைக்கு. தோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுட 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 நம்ம அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு கலரே பயங்கரமாக இருக்குல்ல, அடிபொலியாக இருக்குது. எவ்வளோ சிம்பிள், ஈஸியாக ஒரு 15 நிமிஷம் தான் அந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நான் காணிக்கேன், நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்க. இந்த அந்த தேங்காய் பாலை ஊற்றினது அக்கா, ஒரு நாளில் ஒரு ரெண்டு துண்டு மீன். முள்ளு பீஸு மக்களை நீங்கள் சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்டாக இருந்தால் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காணிக்கணும். முள்ளு பீஸ் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த தோசையை அப்படி லைட்டாக இப்படி முக்கி ஸ்டைலாக சாப்பிட்றவங்களுக்காக இது. ஓகே, சரி, அடுத்து குழச்சடிக்கிறவங்களுக்கா? அடுத்து குழச்சடிக்கிறவங்களுக்கு பாருங்க, இந்த தோசையை இப்படி பிச்சுக்கிட்டு, அதான் வந்து அவர் வந்து சாஃப்டாக கொஞ்சம் மொந்தமாக போட்டு கொடுத்தார். இதை அந்த மீன் குழம்பில் போட்டு ஒரு குழப்பு குழப்பி, ஏ மக்களே, ஃபூ ஃபூ, பயங்கரமாக சூடாக இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷு மீன் கிடைங்களா, இந்த மீன் அதுக்கு மேலே வச்சுட்டு இதை அப்படியே குழச்சி, நச்சுன்னு இருக்குது. மீன் குழம்புல பிடிப்பு, காரம், உப்பு எல்லாம் நல்லா சேர்ந்து கடைசி அந்த க்ரீமியாக அந்த தேங்காய் பால் ஊற்றணும்னா அது எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் மக்களே. அதனால் அந்த மீனுக்கு எலும்பை சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது, அதுங்க பாருங்கள் அந்த நடு எலும்பு. ஸோ இந்த மீனை எடுத்து இந்த எலும்போட அப்படி நல்லா சுவைச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு ஒரு நல்ல கட்டஞ்சாயா ஒன்று, அதாவது கட்டஞ்சாயனா என்னது, நல்ல ஒரு தேயிலை, வரக்காப்பி 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 இல்லை வர தேயிலை. ஓகே, கடுங்கு தேயிலை ஒன்று குடிச்சிட்டு அப்படி படுத்திங்கன்னு வைங்க, ஓ சொர்க்கம் இஸ் யோர்ஸ். ஓகே, ஸோ இனி வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போய் முடக்கிட வேண்டியதான். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் எங்கேயும் பிடிக்கிறேன், இது ஒரு ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் ஈவினிங் அப்படிங்கிறத காணிக்கிறதுக்கான ஒரு வீடியோ.
ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த மீன் கறி வந்து எல்லோரும் வச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி சிம்பிள் பட் அடிப்பொலி டேஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக நல்லாயிருக்குது, ரொம்ப நல்லாயிருக்குது. வச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து அதனுடைய கமெண்ட்டை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இமெயில் பண்ணலாம் இல்லை கமெண்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சிருக்கேன், இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இன்டில் தென் பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.